எனது அன்பான முக்கோணத்து சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இசைக்கிராஜா பேசுறேன் தூத்துக்குடியிலிருந்து. இது ஒரு முக்கியமான பதிவு. ஒட்டுமொத்த முக்கோணத்து மக்களும் நீங்க கேட்கணும். அதாவது நடந்து முடிந்த சுதந்திரம் வாங்கினதிலிருந்து நம்மளுடைய கோரிக்கைகள் ஒண்ணுமே நிறைவேறல. தேவமாருக்கு அதை செய்யப்படுறேன் இதை செய்யப்படுறேன் சொல்லி 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 நம்மகிட்ட ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு ஆட்சி நடத்திட்டு நமக்கு எதுவுமே பண்ணல. எந்த கோரிக்கை நிறைவேற்றல. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பிற சமூக மக்கள் போராடி அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டாங்க. நாம போராடாம இருந்ததுனால போராட்ட குணம் இல்லாதனால திராவிட கட்சிகளுக்கு பின்னாடி நம்ம வந்து அலைஞ்சதுனால நமக்கு ஒண்ணு கிடைக்கல. இப்படிதான் உங்களுக்கு உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும், வருங்காலத்துல பேரம்பத்தி நல்லா இருக்கணும். யாருக்காண்டி உழைக்கிய உங்க பிள்ளைகள் தானே உழைக்கிய. அது நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவிடுங்க. நான் வந்து இந்த பதிவு கடைசி பதிவு தலைவர்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது. தலைவர்கள் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு கடைசி பதிவு இன்னும் உடம்புண்ட. இப்ப ஒரு நல்ல சான்ஸ். என்ன சான்ஸ்னா மக்கள் எல்லாரும் வந்து நம்ம மக்கள் எல்லாரும் வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க. நமக்கு ஒண்ணுமே இது வரைக்கும் அரசாங்கம் செய்யலையே அப்படின்னு. இப்ப நான் சொல்றேன், உடனடியா சிங்க சின்னத்தை மீண்டும் சிங்க சின்னத்தை நம்ம போட்டியிடணும். ஏற்கனவே வந்து சிங்க சின்னத்துல போட்டியிடும் போது வந்து வீடுடா அங்க போய் கட்சி கட்சியா போய் சீட்டு கட்ட ஒருத்தனும் தரல, மதிக்கல. அதுக்கு உடனே தனிச்சு நிற்போம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நின்னோம். நாலு இல்லை அப்போ, இப்ப நாலு இருக்கு. ஊர் ஊரா ஊரா ஒட்டுமொத்த இளைஞர் வருவான். எல்லா ஊர்லயும் வரும், ஆணு பொண்ணு வரும். 20 தொகுதியை தேர்ந்தெடுக்கும், எலெக்ஷன்ல நிற்கும். எலெக்ஷன் முக்கியமான ஆளுக அந்த ஓரளவு கொஞ்சம் சோசிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள பூரா நிப்பாட்டும். இல்லைன்னா நம்ம ஆளுகள்ல முக்கியமான ஆளுகள்ல வந்து இந்த மாதிரி வந்து என உணர்வு உள்ள பணம் வச்சிருக்கவங்களை அந்த எலெக்ஷன் நிப்பாட்டும். நிப்பாட்டி மக்கள்கிட்ட வீதி வீதியா போய் ஓட்டு கேட்கும். ஓட்டு கேட்டு சின்ன சின்னத்தை நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமே நாங்க ஒற்றுமையா இருக்கோம் அப்படிங்கறத காட்டும். இல்ல நாங்க வந்து ஒரு சீட்டு வேணும் ரெண்டு சீட்டு வேணும் போனீங்கன்னா ஒண்ணு நடக்காது, அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, அதனால இது என் மனசுக்குள்ள இந்த பதிவு நான் விடக்கூடாது தான், நான் இதை பேசக்கூடாது தான். ஆனா நான் எனக்கு மனசு கேட்காம இந்த பதிவு விடுதேன். இது வந்து மிகப்பெரிய இப்பவும் இதை பண்ணலன்னா இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த சமூகத்தை காக்கணும்னு சொல்லி அமைப்பு வச்சுட்டு இப்படி இப்ப நம்ம இப்பெல்லாம் இதெல்லாம் செய்யாம இருந்தோம்னா இது நம்ம சாதிக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு துரோகம். அவ்வளவுதான். அதனால தலைவர்களும் பெரியவர்களும் உடனடியாக முடிவெடுங்க. நம்ம சமூகம் தலை நிமிந்து நிக்கணும்னா இந்த சிங்க சின்னத்துல அவர்கிட்ட பேசி என்ன ஏதுன்னு கூப்பிட்டு பேசி உடனடியா இதை வந்து நம்ம செஞ்சு இப்பமே இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பான முறையில நம்மளால அந்த நம்மளை எழுப்பி நிக்கவும் தோப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜெயிப்போம். இல்லைன்னா கூப்பிட்டு 10 சீட்டை கொடுப்போம், பாத்துக்கோங்க. இல்லைன்னா மதிக்க வேண்டாம். இது வந்து நான் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தலைவர்களுக்கும் விடக்கூடிய ஒரு பதிவு. இதுதான் என்னோட கடைசி பதிவு. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்ற பதிவு இதுதான் கடைசி பதிவு இருக்கும். அவ்வளவுதான், நன்றி.